ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாரதிக்கண்ணம்மா சீரியலில் நம்ம லக்ஷ்மி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. உடனே கண்ணம்மா வந்துட்டு ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டலும் ஏன் வரல, படிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைம்மா, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல, ஹேமா வந்துட்டு வேறு ஸ்கூல் மாற்ற போகிறாங்கன்னு மிஸ் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, ஏமா இந்த மாதிரி அப்பா பண்ணுறாரு, ப்ளீஸ் என்னையே ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிவிடுமா அப்படின்னு அழுவாங்க. உடனே கண்ணம்மா வந்துட்டு அதெல்லாம் வந்து ஹேமா எங்கேயும் மாற மாட்டா, நீயும் எந்த ஸ்கூலும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹேமா கண்டிப்பாக இங்கே தான் படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. இதற்கிடையில் வந்துட்டு ஒரு தீவிரவாதி கோஷ்டிங்க வந்துட்டு ஜலபல சாமியாரை பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த கேஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சந்தியா கூட வந்துட்டு கண்ணம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் அந்த கண்ணம்மாவை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு அஞ்சலியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப ஹேமா வந்து சொல்லுவாங்க, பாட்டிய அப்பா வந்து புது ஸ்கூல்லாம் பார்த்துட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், தாத்தா சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாரதியே வந்துடுவாங்க. பாரதி வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லை அந்த கண்ணம்மா வேறு என்கிட்ட வந்துட்டு சவால் விட்டுருக்கா, நான் கண்டிப்பாக வந்து ஹேமா வந்து வேறு ஸ்கூல் மாற்றியாவே அப்படிம்பாங்க. உடனே அவங்க சௌந்தர்யா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணோடனே ஹேமா அந்த மாதிரி பேசியிருக்காமே அப்படின்னா, ஆமாம் அத்தை எனக்கு தெரியும் உங்கள் பையனை பற்றி, அதனால தான் நான் வந்துட்டு சவால் விட்டேன், பார்ப்போம் அத்தை, கண்டிப்பாக வந்துட்டு ஹேமா வேறு ஸ்கூல் மாறமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.